அண்ணே அண்ணி அறக்கட்டளை சார்பா 1000 பேருக்கு அன்னதானம் போடணும்னு சொன்னீங்கல அதோட பட்ஜெட் இது டேய் 1000 பேருக்கு இல்ல 5000 பேருக்காவது போடணும் சரிணே வந்தவங்க யாரும் பசியோட திரும்ப கூடாது புரியதா சரிணே யங்குமாரே நீ உண்மையிலேயே ஜெகன் நாயக் மேல பாசம் வச்சிருக்கியா இல்ல ஊர் உலகத்துக்காக நடிக்கறியா அக்கா எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு இந்த வார்த்தை வேற யாராவது சொல்லிருந்தா இன்னேரம் தலைய வெட்டிருப்பேன் நீ கோபப்படுறது நியாயம்தான் ஆனா எதையுமே யோசிக்காம சும்மா எடுத்தோ கவுத்தோன்னு முடிவு பண்ணா எப்படி என்னக்கா சொல்ற மதி விஷயத்துல நீ பண்றதெல்லாம் ஒரு பித்துக்குளி பண்ற மாதிரியே இருக்கு ஆமா எங்க கிட்ட பேசும்போது மட்டும் புலி மாதிரி உரும்பு மதிய பார்த்தவன மியாவ் மியாவ்னு டேய் சும்மா இரு என் தம்பிக்கு முகத்துக்கு நேரா பேசுறவங்கள அதுவும் நியாயமா பேசுறவங்கள ரொம்ப பிடிக்கும் பாத்தியா பாத்தியா சும்மா ஏப்பசாப்ப குமார் இல்லடா ட்ரைனேஜ் குமார் மா மாமா டைனசர் குமார தான் அவசரத்துல வாய் தவறி சொன்னாங்க ஆமா தம்பி அக்கா நீ சொல்ல வரத சொல்லு அவ எப்பவுமே சோமுவே கூட கூட்டிட்டு போறோம் நினைக்கவே மாட்டேங்கறா அத நீ கவனிச்சியா ஒவ்வொரு தடவையும் நீயா தான் சோமுவ கழுத்து புடிச்சு தள்ளி விடுற அப்ப கூட அவ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சுக்கறா அது உனக்கு புரியதா இல்லையா இவன கூட போ சொன்னேன் பாத்தியா அவ வேணான்னு சொல்லிட்டா அதான் சொல்றேன் அவளுக்கு இவனை பிடிக்கல 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 எங்க மேல காட்ற மாதிரி தான் நீ மதி மேல உண்மையா பாசத்தை காட்ற ஆனா அவ உன் மேல பாசத்தை காட்டல தம்பி அத பச்ச புள்ள கூட கண்டுபிடிச்சிரும் நீ ஏன் இப்படி நம்பற குமார் வைனா இருக்கணுமா மதி தான் கூப்பிடுது தம்பி போன் எடுக்காத சொன்னா கேளு தம்பி எடுக்காத எதுவா இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் போன் எடு ஹலோ அப்பா நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனா நம்பர் நாட் ரீச்சபிள் னே வருது சொல்லு என்ன விஷயம் கோமா இருக்கீங்க போல இருக்கு இல்ல சொல்லு சாரி பா முத முதல்ல நீங்க ஒன்னு சொல்லி நான் அத மீற வேண்டியதா போச்சு என் வீட்டுக்காரர நான் ஏன் எங்க வீட்டு கூட்டிட்டு போலன்னு தெரியுமா அவர் வேலை விட்டு இல்லாம இருக்காராம் என் தங்கச்சி கூட அவர மதிக்கவே மாட்டேங்கறா அவரை பத்தி யாராவது ஏதாவது சொன்னா அதை நான் எப்படிப்பா தாங்கிக்க முடியும் நான் அவரை திட்டலாம் ஏன் அடிக்க கூட செய்யலாம் அவர் கூட என்ன அடிக்கலாம் ஆனா எங்க வீட்டுல இருக்கிறவங்க கேவலமா பேசினா எப்படிப்பா என்னால தாங்கிக்க முடியும் அதுக்காக அவர் வேலைக்கு தான் போனோம் நான் சொல்லல
அண்ணா அதே காரணமா வச்சு அவர கிண்டல் பண்ணா நான் பொறுத்துக்கவே மாட்டேன் பா நீங்களே அவரை கேளுங்க சூர்யா அவர கிண்டல் பண்ணாலா இல்லையானே இதெல்லாம் தேவையாப்பா இது அவர்கிட்ட சொன்னா மனசு வருத்தப்படுவாரேன்னா நான் உங்ககிட்ட சொல்றேன் அந்த மனசு நோகாம நீங்க தான் அவருக்கு எடுத்து சொல்லணும் சரிமா நீ போன் அவே நான் பாத்துக்கறேன் சரிங்கப்பா ஜோதி அண்ணே வா செருப்பங்கடா வாசல்ல இருக்குனே மதி பெருசா ஏதோ கொக்கி போட்டா போல இருக்கே அந்த முட்டை கண்ண செருப்பு எடுத்துட்டு வந்து அடிக்கிறதுக்குள்ள நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம் வா 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 மதி யாரடா அண்ணி உங்க வளப்பு பொண்ணுனே தாய்ப்பாலை விட சுத்தமானவ இதான் உங்களுக்கு கொடுக்கற கடைசி எச்சரிக்கை இன்னொரு தடவை மதியை சந்தேகப்பட்டீங்க நான் கொலைகாரன் ஆயிடுவேன் நீங்க ரெண்டு பேரும் பணமாயிடுவீங்க பண போலாம் சரிண்ணே சோமா நாம ஒரு பக்கம் வண்டி ஓட்டினா அந்த மதி வேற ஒரு பக்கம் திருப்பி விட்டுறால இது ரொம்ப முக்கியம் போ ஏமா அவ மாமா கிட்ட அப்படி என்னமா சொல்லிருப்பா ஆமா அது பெரிய சிதம்பர ரகசியம் அவ ஒரு இத்து போனவ இவன் ஒரு எடுபட்ட பையன் அப்ப ஒண்ணு இல்லங்கறியா எந்த பைத்தியக்காரனா அது செருப்பிடுத்து அவனை அடிச்சுபானா ஆமாமா இதுல இருந்து மாமாவை எப்படியாவது வெளிய கொண்டு வரணும் சரி உனக்கு பிச்சை எடுக்க தெரியுமா ஏமா பின்ன இவன் தெளிஞ்சிட்டானா நாம பிச்சை தான் எடுக்கணும் இவன் இப்படியே இருந்தா தான்டா நமக்கு சோறு கிடைக்கும் எப்படிமா அரசியல் தார்ப்பரியத்தை அப்படியே கரைச்சு குடிச்சிருக்கே நான் எப்படா தர்பூசணி பழ சூஸ் குடிச்சேன் இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல போய் ஏதாவது போட்டு தின்னு இவன் திங்க சொல்றான் அவ ஏதாவது செஞ்சிருப்பாளா திவ்யா ரிப்போர்ட் வாங்குறதுக்கு இன்னைக்கு ஹாஸ்பிடலுக்கு போறோம்ல ஞாபகம் இருந்தா சரி இல்ல இந்த குழந்தை வேண்டானா இப்பவே சொல்லிடுங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுற இத பாருங்க உங்க கிட்ட நான் சண்டை எல்லாம் போட முடியாது நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும் இனிமேலாவது நான் உண்டு என் வேலை உண்டு இருந்துட்டு போறேன் நந்தா நீ சொல்றதெல்லாம் கேக்குறானே சத்தியமே பண்ணிட்டல்ல உங்க சத்தியத்தை கொண்டு போய் குப்பையில தான் போடணும் ப்ளீஸ் திவ்யா புரிஞ்சுக்க எனக்கு ஹஸ்பண்டா மட்டும் இருக்கீங்கன்னு எனக்கு எனக்கு தோணுதோ அன்னைக்கு நான் உங்களை புரிஞ்சுக்கறேன் அதுக்கு அப்புறம் உங்க பேச்சை கேட்டு நடக்கறேன் இங்க பாருங்க இன்னைக்கு ஹாஸ்பிடல் போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு வரணும் முடிஞ்சா வாங்கிட்டு வாங்க இல்லனாலும் பரவாயில்ல அம்மா என்ன சாவித்ரியை பார்க்கணும் முதல்ல வெளிய போ வெளிய போடாங்கற மீச வச்சிட்ட பெரிய ஆம்பள சிங்கமா பொண்டாட்டி போட்டு அடிச்சிருக்க ஒரு பொம்பள கிட்ட போய் உன் வீரத்தை காமிக்கிற நீ எல்லாம் ஒரு ஆம்பள நீ அடிச்சு விளையாடுறதுக்கு பொண்டாட்டி ஒண்ணும் பொம்மை இல்ல
உனக்கு வீரம் இருந்தா தைரியம் இருந்தா பைல்வான் கிட்ட போய் மோதே பொம்பளை போட்டு அடிக்கிற அடிச்ச அந்த கைய முறிச்சு அடுப்புல வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பொம்பளைங்கனா உனக்கு அவ்வளவு இளக்காரமா போயிடுச்சா இப்படியே தான் நடக்கும் நாம சொல்றதுக்கெல்லாம் பயந்து அடி பணிஞ்சு போய்டுவாங்கன்னு தயவு செஞ்சு நினைக்காத இதுக்கு அப்புறம் பொம்பளை அடிக்கணும்னு நினைப்பு வந்தா கூட அவ்வளவுதான் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆம்பளை பொம்பளை அடிக்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனா பொம்பளை கையால நீ அடி வாங்கின அதுக்கு அப்புறம் அதை விட உனக்கு பெரிய அவமானம் எதுவும் இல்ல இத பாரு நான் உன் கூட அவள அனுப்ப முடியாது போ போய் உன் கையிலே 10 நாளைக்கு சோறாக்கி தின்னு அப்பதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும் இல்லம்மா மன்னிச்சிடுங்கம்மா ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிரம்மா போன்னு சொல்றல்ல பொண்டட்டி அடிக்கும்போது இதெல்லாம் நினைக்கிறது இல்லையா அவன்னே உனக்கு கிளிக்கறியா பொண்டட்டி போட்டு அடிச்சிட்டா நீ என்ன பெரிய ஆம்பளையா போடா அப்பதான் உனக்கு சாவித்திரியோட அருமை தெரியும் அம்மா இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேம்மா போன்னு சொல்றல்ல சும்மா திரும்ப மாதிரி சொல்லிட்டு கலம்பே அம்மா முதல்ல வெளிய போ அப்பதான் உனக்கு புத்தி வரும் போன்னு சொல்றல்ல வெளிய போ இனங்க மேல வாங்க இன்ன வாங்க சொல்றேன் இனங்க கீழே என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன சாவித்ரி அக்கா புருஷா இருக்கார்ல அவர திட்ற மாதிரி நம்ம நட்ராஜா அம்மா விட்டு வாங்க வாங்கிட்டு வாங்கிட்டாங்க நல்ல மனுஷனா இருந்தா நாக்க புடிங்கிட்டு செத்துறோம் அப்பப்பா என்னாலயே காது கொடுத்து கேட்க முடியலங்க நட்ராஜுக்கு நல்லா தெரியுது அவன தான் திட்றாங்கனே ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி அவர் பாட்டுக்கு ரூம்க்குள்ள போறாரு பின்ன உங்க அம்மா நடிச்சா நட்ராஜு நடிக்க தான செய்வாரே என்னங்க சொல்றீங்க சாவித்ரி ஹஸ்பண்ட் வர வச்சு உங்க அம்மா டிராமா பண்ணிட்டு இருக்காங்க சும்மா இருங்க அப்படி எல்லாம் எதுவும் இருக்காது அப்படியா ஏன் கூட வா எங்க வான்னு சொல்றேன்ல வா வா எங்கங்க வா இங்க வா பாரு மாப்பிளை திட்டின மாதிரி உன்னை ரொம்ப திட்டிட்டேன் தயவு செஞ்சு அதெல்லாம் நீ எதிய மனசுல வச்சுக்காத பரவாயில்லைங்கம்மா இத வச்சுக்க ரொம்ப நன்றிங்கம்மா சரி வரமா பதா மாடில இருந்து அந்த அளுக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன் நான் கூட என் மாமியார ஜாதி பாக்குறவங்க சொந்த பந்தத்தை ஒரு மாதிரியும் மத்தவங்களை ஒரு மாதிரி நடத்துறவங்க நினைச்சேன் அதெல்லாம் இல்ல நிம்மி அவங்களுக்கு இருக்கிறது பண திமிர் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கீழ அடிபணிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க இத பாருங்க எங்க அம்மா அப்படி எல்லாம் இல்ல அப்படி இல்லனா எதுக்கு பணம் கொடுத்து நடராஜ திட்டணும் நீங்க என்ன நடராஜுக்கு சப்போர்ட்டா மருமகன் மருமகன் ஒண்ணு சேர்ந்து எங்க அம்மாக்கு எதிரா சங்கம் வைக்கலான்னு பாக்குறீங்களா அப்படி இல்ல நிம்மி நீங்க நடராஜுக்கு சப்போர்ட் பண்ணா நான் எங்க அம்மா பக்கம்தான் இருப்பேன் அது சரி நீயும் சந்திரா மகள் தானே என்னடா அசோக் நகர் பிரான்ச் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்களே ஏண்டா
ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம்ல, ஏன்டா அப்படி அரஞ்சல் பண்ணிட்டு இருக்க? என்னதுமா? உனக்கு ஒரு வேளை சொன்னே, செஞ்சியாத? என்ன சொன்னே? கடைக்கு போணும்னு சொன்னே. கடைக்கு எதுக்குமா? ஒரு பொருள் வாங்கி வரணும்னு சொன்னல்ல. எப்பமா? என்னடா நீ எல்லாத்தையும் மறந்துறடா. வாடா. அம்மா. போடா, போடா. அம்மா. அந்த பொருள் அந்த கடையில இல்லனா வேற கடையில தேடி பார்த்து வாங்கிட்டு வா. பாப்பா பாப்பா எப்பவுமே இப்படிதாமா, ஒரு வேளை சொன்னா ஞாபகம் வச்சுக்கவே மாட்டா. எப்பமா சொன்னே அப்படினு கேப்பான். அவ்ளோ மறதி. ஏமா, உங்க அக்காவை ஹாஸ்பிடல்ல சேக்க போறாங்கன்னு சொன்னியே, என்னமாச்சு? ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல ஆண்டி, பொன் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? சாரி ஆண்டி, ஹாஸ்பிடல்ல இருந்து நேரா இங்க வந்ததால எதுவும் வாங்கிட்டு வர முடியல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா ஸ்வீட் வாங்கிட்டு வரேன். பரவாயில்ல, நீ ஸ்வீட் வாங்கிட்டு வரல என்ன, ஆண்டி உனக்கு ஸ்வீட் செஞ்சு தரேன். வா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். இப்போதைக்கு இந்த ஃபைல் இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வா ஆண்டி. என்ன விஷயம் ஆண்டி? சொல்றேன் வா, ஏன் சொல்றேன். வா இப்படி உட்காரு, இங்கதான் யார் தொந்தரவு இருக்காது. உட்காரு. அம்மா நித்யா எங்க ஆண்டி? அவ குளிச்சிட்டு இருக்கா. அம்மா என்ன சாப்பிடுற, டீ காஃபி? இல்ல எதுவும் வேண்டாம் ஆண்டி. சரி ஆண்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல சமைச்சு முடிச்சிருவேன், சாப்பிட்டே போயிடலாம். சரியா? என்னமோ பேசணும்னு சொன்னீங்களா ஆண்டி? ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான். நீங்க சைவமா இல்ல அசைவமா? நாங்க நான்வெஜ் சாப்பிடுவோம் ஆண்டி. நம்ம வீட்ல எப்பவுமே அது இருக்கும். அப்பாக்கு சொந்த ஊர் எதுமா? தஞ்சாவூர். ஓ, தஞ்சாவூர். நீங்க என்ன ஆளுங்க ஆண்டி? எனக்கு இதெல்லாம் பாக்குறது பிடிக்கவே பிடிக்காது. எனக்கும் தாமா, மனுஷனுக்குள்ள மனுஷன் எதுக்கு பிரிச்சு பாத்துக்கிட்டு? அப்பா என்னவா இருக்கார்மா? செக்ரட்டரியட்ல வர்க் பண்றாரு ஆண்டி, பெரிய போஸ்ட். ஓ, இருக்கட்டும் இருக்கட்டும், நல்ல விஷயம்தான். ஆமா கவிதா, எங்க வீட்டுல எல்லாரையும் பார்த்தா உனக்கு என்ன தோணுது? என்னங்க ஆண்டி, திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அட, மனசுல பட்டத சொல்லுமா, நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். உண்மையா நல்ல குடும்பமா, எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்க, அஃபெக்ஷனா இருக்கீங்க. எல்லாம் இருந்தும் வசதி வாய்ப்பு இல்லையம்மா. ஏன் ஆண்டி, நீங்க நல்ல வசதியோட தானே இருக்கீங்க? இதெல்லாம் சும்மாமா, நாங்க ஜமீன் கணக்கா இருந்தோம். எல்லாத்தையும் என் வீட்டுக்காரோட அண்ணன் பொண்ணாடி தான் அழிச்சு குட்டிச்சு வராக்கிட்டேன். இருந்த கொஞ்ச நஞ்சத்தையும் உருட்டி திரட்டி சரி பண்ணலாம்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டேங்கிறாமா. இப்ப எங்க மேல கேஸ் போட்டிருக்கா. இதையும் எங்க புடுங்கிடுவாளோன்னு திக்கு திக்குன்னு இருக்கு. உங்க பக்கம் நியாயம் இருக்கும் போது எதுக்காண்டி பயப்படணும்? கேஸ்ல பாத்துக்கலாம்னு சொல்லுங்க. இதுக்குதாமா, விவரம் தெரிஞ்ச புள்ள வேணும்னு சொல்றது. எப்படி டக்கு டக்குன்னு சொல்ற பாரு. ஆனா அவ இந்த நியாய அநியாயத்துக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டாமா. அதனாலதான் என் குடும்பத்து மேல பில்லி சுண்ணியம் வச்சுட்டான். அது என் குடும்பத்தை தாக்கி எவ்வளவு ஆட்டி படைச்சிருச்சு தெரியுமா? இப்பதாமா அதுல இருந்து மீண்டு வந்திருக்கோம். ஏன் ஆண்டி, அவங்க அவ்வளவு மோசமானவங்களா? ஆமாமா, அவ புருஷன் முத முதல்ல எங்க கூட பணம் போடுறேன்னு சொல்லி வியாபாரத்துல கூட்டு சேர்ந்தாரு. இவ புத்திக்கு அந்த மனுஷன் அல்பாயுசுலயே போய் சேர்ந்துட்டாரு. அப்பவே சொத்தை பிரிச்சு ரெண்டா குடுத்துட்டோமா, அதுக்கப்புறமா விடாம தொல்லை குடுத்துக்கிட்டே இருக்கா? ஆண்டி, நீங்களா இருக்கிறதால இவ்வளவு நேரம் விட்டுட்டு இருக்கீங்க. இதே நானா இருந்தேன், இன்னைக்கு அந்த பொம்பளைய உண்டுலன்னு ஆக்கியிருப்பேன். அட விடுமா, பண்ண பாவத்துக்கு அவ அனுபவிச்சுட்டு போப்பாரா, நமக்கு எதுக்கு வம்பு? நீங்க ரொம்ப பயந்த சுபாவமா இருக்கீங்க ஆண்டி, இப்படியே இருந்தா ஏமாத்தமா என்ன பண்ணுவாங்க ஆண்டி? சரிங்க ஆண்டி, நான் போய் வர்க்க பாக்குறேன். சரிம்மா.